வணக்கம் நேயர்களே, இது புதிய தலைமுறையின் 360 நிகழ்ச்சி. பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள். தமிழகத்தோட தலைநகர் சென்னையில ஏற்கனவே மீனம்பாக்கம் விமான நிலையம் இயங்கிட்டு இருக்கு. இதுல 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்நிலையில சென்னையில 2வது பெரிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்காக தமிழக அரசு தரப்பிலிருந்து 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பரந்தூர் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தப்பட திட்டமிட்டிருக்கு. இந்நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 நாட்களையும் கடந்து அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் எதனால அவங்க இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் முக்கியத்துவமா இல்லையா என்பது குறித்தெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மோடு பேசுவதற்காக அரங்கத்தில் விமான நிலைய ஆதரவாளர் ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார், வணக்கம். இவர் மற்றும் இல்லாம ஸ்கைப் வழியாக கிராம குடியிருப்பு மற்றும் விவசாயிகள் நல கூட்டமைப்பு செயலர் திரு சுப்பிரமணியன் அவர்களும், அதே போல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களும் ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் வணக்கம். இவங்க 3 பேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இப்போ தற்காலிகமா அவங்களுடைய போராட்டம் வேற வாபஸ் பெறப்பட்டிருக்கு, அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பாத்திரலாம். சென்னையில் 2வது சர்வதேச விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க அந்த ஊர் மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க 4500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்த நிலையில் இந்த போராட்டங்கள் தொடங்கின. ஏனென்றால் பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களும் சுமார் 1000 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களும் மீதமுள்ள நிலங்களில் நீர்நிலைகளும் உள்ளன. விமான நிலையம் அமைப்பதற்கு கையகப்படுத்தும் நிலத்திற்கு சந்தை மதிப்பை விட 3.5 மடங்கு அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை தருவதாக அரசு தரப்பில் அறிவித்திருந்தனர். இதை ஏற்காத 13 கிராம மக்கள் 80 நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல்வதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து போராட்டக் குழுவினருடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்பின் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெறுவதாக ஏகனாபுரம் கிராம குடியிருப்பு மற்றும் விவசாயிகள் கூட்டமைப்பினர் அறிவித்தனர். விவசாயி திரு சுப்பிரமணியன் அவர்கள், இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? மேடம் வணக்கம். அதாவது இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் ஏறக்குறைய 2019 என்று எண்ணுகிறோம். அப்பொழுது ஒரு வரைபடத்தை இந்த விமான நிலைய இந்த திட்டத்துக்காக ஒரு வரைபடத்தை இங்கு வெளியிட்டார்கள். அந்த வரைபடத்தினுடைய அடிப்படையில் 13 கிராமங்கள் காஞ்சிபுரம் வட்டத்தில் மற்றும் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் அடங்கிய ஒரு 13 கிராமங்களில் நாங்கள் இந்த இதற்கு தேவைப்படுகின்ற 4700 ஏக்கரை நாங்கள் கையகப்படுத்தப்படுகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இங்கு எங்களுக்கு விமான நிலையம் தேவையா, இந்த பகுதிக்கு விமான நிலையம் தேவையா என்று ஒரு கேள்வி எழுப்புவதற்கு முன்னால், நாங்கள் விவசாயத்தையே, அதாவது இந்த பகுதி நமது தமிழர்கள் முன்னோர்கள் நம்ம வாழ்விடல் பகுதியை, வாழ்வியல் பகுதியை ஒரு 5 இலக்கணத்தோடு பிரித்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம் என்றெல்லாம் இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். இந்த பகுதி மருதுநல பகுதி, அதாவது வயலும் வயல் சார்ந்த பகுதி. குறிப்பாக ஏரி மாவட்டம், காஞ்சிபுரம் ஏரி மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஏரி மாவட்டத்தில் இந்த பகுதி வயலும் வயல் சார்ந்த பகுதியாக, அதாவது மருதுநல பகுதியாக இங்கு இருக்கிறது. இந்த மருதுநல பகுதியில் இவர்கள் கையகப்படுத்துகின்ற 4700 ஏக்கரில் 3500 ஏக்கர் 4700 ஏக்கரில் 3500 ஏக்கர் முழுமையாக நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்கள். நஞ்சை என்பது ஏறக்குறைய 2500 ஏக்கரும் புஞ்சை என்பது ஒரு 750 ஏக்கருமாக 3500 முப்போகம் விளக்கூடிய நிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய நிலங்கள். இந்த நிலங்களின் மூலம் வரக்கூடிய அந்த விளைச்சல் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தற்சார்பு பொருளாதாரத்தோடு, யாரையும் நம்பாமல் தற்சார்பு பொருளாதாரத்தோடு அவர்களாகவே
அவர்கள் தேவையான வாழ்வுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அத்தனையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு தகவல் குழந்தைகளை படிப்பு கல்வி செலவுகள் மற்ற செலவுகளை எல்லாம் செய்து கொண்டு நிறைவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 13 கிராம பொதுமக்கள், இந்த 13 கிராம பொதுமக்களுக்கும் இந்த விவசாயத்திலே வளர்ச்சி நிலையில் நல்ல மறுநிலை பகுதியாக விளையக்கூடிய நிலை இந்த நிலங்களை இந்த விமான நிலைய திட்டத்துக்காக கையகப்படுத்தும் போது இந்த விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எங்கு செல்வார்கள், அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், மேலும் அந்த வாழ்வாதாரத்தில் இந்த விவசாய நிலங்கள் பறி போவதில் இந்த விவசாய நிலங்களுக்கு உரிமையாளர்களாக ஒவ்வொரு கிராமவாசியும் ஒவ்வொருவரும் ஒரு 40 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கர் இப்படித்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அத்தனை விவசாயிகளுமே ஏறக்குறைய ஒரு 4-5 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் என்ற பெரும் விவசாயிகள் அல்ல, அனைவருமே ஒரு 1 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள். இதையிலேயே இந்த 1 ஏக்கர் விவசாய பெருமக்கள் கூட 40% அல்லது 50% மக்கள் மட்டுமே இந்த நிலங்களை உரிமையாளர்களாக இருக்கிறார்கள், பட்டாதாரிகளாக இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த விவசாய நிலத்திலே கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த விவசாய நிலங்களை அத்தனையுமே இந்த நிலை திட்டத்துக்காக கையகப்படுத்தும் பொழுது அந்த விவசாய நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் மேலும் விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களும் முழுமையாக அழிக்கப்படுகிறார்கள். முழுமையாக அவருடைய வாழ்வாதார பொருளாதாரம் அழிக்கப்படுகிறது. மேலும் ஒன்று விஷயம் என்னவென்றால், இந்த 13 கிராமங்களில் கையப்படுத்தப்படுற இந்த 4,100 தான் நஞ்சை புஞ்சை என்று உங்களுக்கு வகைப்படுத்தி சொல்லிவிட்டேன். மீது இருக்கக்கூடிய இந்த 1,317 ஏக்கர் இந்த 1,317 ஏக்கர் அரசு நிலம் என்று சொல்கிறார்கள். இது அரசு நிலம் அல்ல, இது 1,317 ஏக்கர், 1,000 ஏக்கர் இந்த விவசாய நிலங்களுக்காக பயன்படக்கூடிய ஏரி குளம் குட்டை ஓடைகளாக நீர் மேலாண்மைக்காக இருக்கிறது. நீர் மேலாண்மை, அந்த நீர் மேலாண்மையையும் அழித்து விவசாய நிலங்களையும் அழித்தால் வேறு 317 ஏக்கர் மட்டுமே மேய்ச்ச நிலங்களாக இருக்கக்கூடிய அந்த 317 ஏக்கர் மட்டுமே நம்பி இந்த விவசாய பெருங்குடி மக்களை முழுமையாக அழித்து இந்த நிலைய இந்த விமான நிலைய திட்டம் எங்களுக்கு தேவையா? மற்றொன்று, அந்த அனைத்திந்திய அன்னதரோட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த வரைபடம் வரையும் போது மிக முக்கியமான சில விஷயங்களை அவர்கள் கவனிக்க தவறி இருக்கிறார்கள் என்பதை இங்கே உங்கள் ஊடக மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது காவேரி பாக்கம் ஏரியினுடைய கலங்கல் பகுதியில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாலாறு அணைக்கட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்ப வர்மனால் 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்ப வர்மனால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய், அந்த கால்வாய் 43 கிலோமீட்டர் திருப்பரம்புந்தூர் ஏரி வரைக்கும் அந்த கால்வாய் வெட்டப்பட்டுள்ளது. அப்பொழுது நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண்மைக்காகவும் விவசாய நிலங்களுக்காகவும் அந்த கம்பவர்மனால் பல்லவரசன் கம்பவர்மனால் வெட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்பு இங்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. வரலாறு குறிப்பு சொல்கிறது அந்த கம்பவர்மனால் வெட்டப்பட்ட அந்த கால்வாய் ஏறக்குரிய அந்த பாலாற்று அணைக்கட்டிலிருந்து காவேரி பாக்கம் ஏரியுடைய கடல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கின்ற அணைக்கட்டிலிருந்து வருகின்ற அந்த கால்வாயில் நீர் வரத்தானது அதிகப்படியாக வெள்ளம் வருகிறதோ அல்லது நீர் அதிகப்படியாக வருகிறதோ அந்த நீரானது 85 ஏரிகளை நிரப்பிக் கொண்டு திருப்பரம்புந்தூர் ஏரியை அடைந்து திருப்பரம்புந்தூர் ஏரியினுடைய கலங்கல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான நீர் சம்பரம்பாக்கம் ஏரி அடைந்து சம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் சென்னைக்கு வெளியே அது கடலில் கலக்கும் அளவுக்கு இந்த நீர் மேலாண்மை புவியியல் அமைப்பு அவ்வளவு அற்புதமாக நமது முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது 7 கிலோமீட்டருக்கு அளவுக்கு இந்த வரைபடத்துக்குள்ளே வருகிறது. 7 கிலோமீட்டர் இந்த கால்வாய் அழுத்தப்படுமையானால் யார் இந்த கால்வாய்க்கு இந்த புவியியல் அமைப்பிற்கு இந்த நீர் மேலாண்மைக்கு எந்த வகையில் ஒரு மாற்றாக இங்கு ஏற்படுத்தப்படும்? மாண்புமிகு மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது கூட இதற்கு ஒரு ஐஐடி ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ஐஐடி நிபுணர்களை கொண்டு இதற்கு ஒரு மாற்று வழி தேடுவோம் என்றார்கள். எந்த ஐஐடி நிபுணரை கொண்டு மாற்று வழி தேடினாலும் இயற்கையாக 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாயில் ஒரு 7 கிலோமீட்டரை இவர்கள் ஆக்கிரமித்து வேறு எந்த வகையில் இதை உருவாக்க முடியும்? இதை நம்பியிருக்கக்கூடிய வேளாண்மையும் இந்த கால்வாயும் சென்னைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை உருவாக்குகிறார்களே, இது ஒரு வேதனையான ஒரு விஷயமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். இதற்கு மேற்கொண்டு இந்த 4,700 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பரந்தூர் ஏரி என்று ஒரு ஏரி இருக்கிறது. இந்த பரந்தூர் ஏரிக்கு அதற்கு பரந்தூர் ஏரிக்கு வெளியே வருகாலாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொட்டவாக்கம் மூலப்பட்டு வரதாபுரம் இந்த கிராமங்களில் இருந்து வரக்கூடிய அதிகப்படியான அந்த வெள்ள நீர் பரந்தூர் ஏரியில் விழுந்து பரந்தூர் ஏரியிலிருந்து கலங்கலாக வெளிவரக்கூடிய ஒரு பகுதியும் அதே மாதிரி பள்ளம்பாக்கம் தண்டலம் புள்ளலூர் கணபதிபுரம் போன்ற ஊர்களில் இருந்து வரக்கூடிய அந்த நீரானது அதிகப்படியான அந்த மழை நீரானது வளத்தூர் ஏரியில் நிரம்பி வளத்தூர் ஏரியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கலங்கல் நீர் ஒரு பகுதியாகவும் அதே மாதிரி நம்ம வேலியூர் ஏரி என்று ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரிக்கு மேலே பெரிய கரும்பூர் விசக்கட்டி குப்பம் போன்ற ஊர்களில் இருந்து வரக்கூடிய அந்த அதிகப்படியான வெள்ளை நீரானது அந்த ஏரியில அடைந்து அந்த ஏரியில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த கடல் பகுதியிலிருந்து இந்த 3 ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளப்பகுதி அதிகப்படியான உபரி நீர்
இந்த கலங்கல் என்ற பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு அது எங்க ஏகனாபுரம், குறிப்பாக ஏகனாபுரத்தில் மூன்று ஏரி உள்ளது. எங்களுக்கு பாதிப்படைந்த முழுமையாக இதில் புலத்தெறியப்படக்கூடிய இந்த ஏகனாபுரம் கிராமத்தில் மூன்று ஏரி இருக்கிறது. இந்த மூன்று ஏரிகளுடைய வடிகால் பகுதியையும் குணதரம்பாக்கம் மேல் ஏரி, நாகப்பட்டு போன்ற ஏரிகளுடைய வடிகால் இந்த கலங்கல் பகுதியிலிருந்து அதிகப்படியாக வெளியேற்றப்படக்கூடிய நீரானது அத்தனை ஒரு ஓடையாக சுமந்து கொண்டு ஒரு ஓடையிலே வெள்ளமாக வந்து பசத்தலை ஆறை அடையக்கூடிய அளவுக்கு புவியியல் மேலாண்மையை நமது முன்னோர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய அற்புதமான பூலோக அமைப்பு கொண்ட பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியை ஓடையை அடைத்து 4700 ஏக்கருக்கு ஒரு வரைபடத்தை வரைந்து இந்த விமான நிலைய திட்டம் வறுமையானால் அது சுற்றி காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலியை அமைத்து விட்டால் இந்த இப்படி வரக்கூடிய இந்த வெள்ள தண்ணியானது, உபரி நீரானது, அதிகப்படியான தண்ணியானது ஓடையில் தடுக்கப்பட்டு ஒரு தடுப்பணை போல அங்கு நிற்குமேயானால் இந்த வெள்ளம் விமான நிலையத்தையும் தாக்கும். அதில் மேற்கொண்டு மீதி இருக்கக்கூடிய மற்ற கிராமங்கள் இந்த விமான நிலையத்துக்குள் வராது. ஆடிட்டர் திரு சுப்பிரமணிய அவர்கள் அவர் நிறைய விஷயம் ரொம்ப விலாவரியா சொல்லியிருந்தார். அவர் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம், விளை நிலங்களை அழித்து இந்த பெரிய விமான நிலையம் தேவையா அப்படிங்கறத அவருடைய தரப்பு கோரிக்கையா இருக்கு. அதாவது அவர் சொல்ல போது பரந்தூர் கிராம மக்களுக்கு இது தேவையான்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. பட் பரந்தூர் கிராம மக்கள்னு குறுக்கி பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய நாடு வந்து இப்ப என்ன ஆக போறதுன்னா கிட்டத்தட்ட 2030 அப்புறம் 47 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிடிபி கண்ட்ரியாக மாறப்போகிறது. இன்னைக்கு தெரியல 5வது கண்ட்ரியாக இருக்கும் உலகத்தில், $3.5 trillion போயிருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அந்த வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா இதை மாதிரியான கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு $1 trillion எக்கானமியை நோக்கி நம்ம போக போகிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $0.5 trillion எக்கானமியில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். $1 trillion எக்கானமியை நோக்கி போகும்போது இதுக்குண்டான கட்டமைப்புகள் வந்து ரொம்ப தேவைப்படுது. இந்த நம்ம இப்போ இருக்கிற சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 வருடங்களுக்கு மேலாக இதே இதில் இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து ஒட்டு போட்ட மாதிரி இங்கே ரன்வே ஆட் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே ரன்வே ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கிற ஒரு கட்டமைப்பை வந்து பெருசாக்க முடியும்? நீங்கள் இது முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க 30 லட்சம் பயணிகள் வந்து இதில் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, பயணிக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் போன வருடம் வந்து என்னோடய தரவுகள் சரியாக இருக்குமானா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் April 2021 to March 2022. 97 லட்சம் மக்கள் கிட்ட உபயோகிச்சிருக்கிறாங்க. இதனோட சேச்சுரேஷன் சொல்லுவாங்க, அதாவது இந்த விமான நிலையத்தில் வந்து மேக்சிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 2035 இதனோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து புதுசாக விமானங்கள் வந்து இறங்க முடியாது, பயணிகள் போக முடியாது. அந்த சேச்சுரேஷன் வரும் அப்படின்றத முன்கணித்து தான் 2028 இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து SOP பண்ணணும். தட் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 2028 மேபி முன்ன பின்ன ஒரு 2 வருஷங்கள் ஆகலாம். ஸோ 2030 இது ரெடி ஆகும்போது 2035 இது சேச்சுரேஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த கட்டமைப்புகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஐயா சொன்ன மாதிரி வந்து விளைநிலங்களை அழிச்சிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் அவர். ஒரே ஒரு கருத்து, மேபி அவங்களுக்கு வந்து இது வந்து முரண்பாடாக கூட இருக்கலாம். இப்போ இந்த பரந்தூர் கிராமம் சுற்றி இருக்கிற 13 கிராமங்களில் மக்கள் நிறைய பேர் வந்து 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற தொழிற்சாலைகளும் இதை மாதிரி யாரோ ஒரு கிராம மக்கள் வந்து அவங்களோட விளைநிலங்களாக இருக்கலாம், இல்லைன்னா தரிசாக இருக்கலாம், அந்த மாதிரியான நிலங்களை வந்து அரசு வந்து வாங்கி அவங்கள்ட்டேருந்து இந்த நிறுவனங்களுக்கு குத்தகை கொடுத்து அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ்லேருந்து தான் நமக்கு வருது. ஸோ யாரோ ஒருவர் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தமிழ் அழகாக சொல்லுவாங்க, ஒரு வீடு வந்து தியாகம் பண்ணினா ஒரு தெரு நல்லாயிருக்கும், ஒரு தெரு தியாகம் பண்ணால் கிராமம் நல்லாயிருக்கும், ஒரு கிராமம் பண்ணினா மாவட்டம் நல்லாயிருக்கும், மாவட்டம் பண்ணினா நாடு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையில் பார்க்கணும். இங்கே எங்கே ஒரு மக்களுக்கு கொந்தளிப்பு வருது அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மனோ தத்துவ நிபுணராக பார்த்தீங்க அப்படிச்சுங்களா, ஒரு அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை சொல்கிற இதில் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்க போகிற இழப்பு தொகை இருக்கு இல்லையா, இழப்பு தொகையை வச்சுட்டு அவங்களுக்கு வேற என்னெல்லாம் பண்ணணும். இப்போ அங்கே இருக்க வரப்போகிற அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற நிறுவனங்களில் வந்து இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும். வேலை வாய்ப்புக்கு அதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் அவங்க படிக்கல வச்சுக்கோங்க, ஒரு குறைந்தபட்சம் 8வது 10வது தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல் படிப்பை தொடருவதற்காக அந்த விமான நிலைய பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மறுக்குடியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு ஃப்ளாட்ஸோ ஏதோ கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ அவங்க பள்ளிகளுக்கு போகிறதுக்கோ இல்லை கல்லூரிகளுக்கு போகிறதுக்கோ அவங்களுக்கு வந்து கல்வி மேம்பாடை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க படிச்சுட்டு அதே இடத்துல இருக்கிற கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டில் வேலைக்கு போகும்போது அவங்களோட பொருளாதாரம் மேம்படும். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி தரவுகளை வந்து அவங்களோட உட்காந்து 1-on-1 பேசணும்.
இப்போ வந்து இது வந்து பொலிட்டிக்கலாக மக்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, ஒரு எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் ஒரு மனோதத்துவ ஆங்கிளில் வந்து இது கவுன்சிலிங் கொடுத்தா அவங்கள புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் என்னோட முதல் கட்ட பார்வைன்னு சொல்கிறேம்மா. பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். 2010 தேனி மாவட்டத்தில் மலையை குடைந்து அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நியூட்டினோ ஆராய்ச்சி திட்டத்தால் சுற்றுச்சூழல் மற்றும் வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. 2015 டெல்டா மாவட்டங்களில் மத்திய அரசு அறிவித்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு திருவாரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இந்த திட்டத்தினை செயல்படுத்தினால் அப்பகுதி விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு நிலத்தடி நீர் மாசுபடும் என்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி போராட்டங்களை முன்னெடுத்தனர். 2017 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தங்களின் விவசாயம் பாதிக்கும் என அச்சமடைந்த புதுக்கோட்டை விவசாயிகள் நெடுவாசல் கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவர்களும் பங்கேற்றனர். 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட சேலம் சென்னை இடையிலான எட்டு வழிச்சாலை திட்டத்தால் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை விரிவாக்க பணிகளுக்காக தங்கள் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் விவசாயம் பெருமளவில் பாதிக்கும், வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி தற்போது 2022 சென்னையை அடுத்துள்ள பரந்தூரில் 2வது புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என மாநில அரசு அறிவித்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 13 கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அரசு அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்காலிகமாக போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காகத்தான் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக அரசு கூறினாலும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மக்களும் விவசாயிகளும் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். விவசாயிகளும் மக்களும் பாதிக்கப்படாமல் வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓய்வு பெற்ற அதிகாரி திரு ஐஏஎஸ் திரு பாலச்சந்திரன் அவர்கள், சரி, எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு எதிர்ப்பும் இருக்கும் ஆதரவும் இருக்கும். இப்ப இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு 13 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அதே போல இந்த புதிய விமான நிலையத்தை எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்தை? நீங்க சில திட்டங்களை வந்து மக்கள் வந்து எதிர்த்தாங்கன்னு வரிசையாக ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க. அந்த நியூட்ரினோ திட்டம் வந்து அந்த இடத்தை தவிர சுற்றுப்புற சூழலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத பற்றி பூவுலகின் நண்பர்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கத்துக்கு வந்து அந்த நியூட்ரினோ திட்டம் வேணும்னு சொன்ன யாராலையும் பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த இதை வந்து மீத்தேன் திட்டத்தினால யாருக்கு பலன்? சில பேர் கோடிக்கணக்கான ரூபாய்கள் லாபம் பெறுவதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை. அந்த மீத்தேன் வந்து தேவையில்லை. நம்ம எதை பார்க்கணும்னா இது பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த நியூட்ரினோ அதுக்கப்புறம் இந்த மீத்தேன் இந்த ரெண்டுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த திட்டங்கள் தேவையே கிடையாது. சில பேருடைய சுயநலத்துக்காக வேண்டி தான் அந்த திட்டங்களே வந்து வகுக்கப்படுது. இப்போ சேலம் பொறுத்த மட்டும் அவங்க சொன்ன காரணங்கள் வேற, உண்மையான காரணங்கள் வேறையாக இருக்கலாம். இதை வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை வந்து மாற்ற பார்க்குறாங்களோ அதுக்காக வேண்டி இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் தேச பாதுகாப்புன்னு சொல்லி வரும்பொழுது தமிழ்நாடு வந்து தன்னுடைய பங்கை கொடுக்கணும். அதில் ரெண்டு விதமாக வந்து பேச முடியும். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த மட்டும் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன, எதனால் வந்து இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் 1947 நீங்கள் பாருங்கள், நிலம் கையகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அந்த மக்களுக்கான நஷ்டஈடு வந்து உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க அந்த மக்களுக்கு அங்கேயே வந்து வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்படுது. இந்த உத்தரவாதத்துக்கு வந்து ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு மதிப்பும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலேயே அந்த மாதிரி உத்தரவாதம் செயல்படுத்தப்பட்டதா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, நீங்களாம் படிக்காதவங்க பியூனாக வேலை பாருங்க, இல்லைன்னா வெத்தல்வா கடை வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே சொல்கிறது இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களை படிக்க வைக்கிறது இதெல்லாம் பேசலாம், உண்மையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னா நியூட்ரினோ தேவையே இல்லாத திட்டம் நமக்கு, மீத்தே நமக்கு தேவையே இல்லாத திட்டம், விமான நிலையம் நமக்கு தேவையில்லாத திட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, அது தேவையுள்ள திட்டம். நமக்கு இன்னொரு விமான நிலையம் வேணும். ஏன்னா ஏற்கனவே வந்து சென்னை தமிழ்நாடு வந்து இந்த விமான நிலையத்தின் காரணமாக ஏற்படுகின்ற பொருளாதார வளர்ச்சிகளில் நாம் 3வது இடத்திற்கு வந்து விட்டோம் தமிழகத்தில் அப்படிங்கிற இது தென்னிந்தியாவில் அப்படிங்கிறது உண்மை. அதனால நமக்கு நிச்சயம் வந்து இது தேவையாக தான் இருக்கு.
இப்ப விமான நிலையம் தேவைன்னு சொல்லி வரும்போது ரெண்டு காரியங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டா செய்யணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுல வந்து வேர்ல்டு பேங்க்ல வந்து பங்களாதேஷுடைய ஒரு ஸ்கீமை பத்தி, இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பத்தி, அந்த இதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்காக வேண்டி ஒரு டிரா பண்ணணும்னு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் சைனாவுடைய சிஸ்டத்தை படிச்சபோது அவங்க நிலத்துடைய மதிப்போல 10 மடங்கு நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிலத்தை யார்ட்டிருந்து எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட 10 மடங்கு அந்நேரமே சைனால வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 மடங்கு தவிர அவர்களுக்கான மாற்று திட்டங்கள் வந்து அவங்க நடத்துனது வந்து சிறப்பா இருந்தது. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும், இவங்களுடைய குறைகள் வந்து ஓரளவு தீர்க்கப்படலாம். இன்னொன்னு, மருதநிலம் அப்படிங்கிறது உண்மைதான். கப்பரை சொல்ல, தண்டலே மயில்களாட, தாமரை விளக்குந்தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளைகண் விழித்து நோக்க, தெண்டிரை எளினி காட்ட, தேம்பளி மகரையாளின் வண்டுகள் இறுதிபாட, மருதம் வீற்றிருக்கும் மாதம்னு சொல்லி இந்த சோழ நாட்டை ஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஆனா திரு சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன மாதிரி சில திட்டங்கள் தவிர்க்க முடியாததா இருக்கு. இன்னைக்கு மாறி வந்த சூழ்நிலையில உலகத்துல மத்தவங்க கூட நம்ம போட்டி போடணும் போது சில திட்டங்கள் தவிர்க்க முடியாதா இருக்குன்னா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதை தவிர பாதிப்பு குறைவாக உள்ள வேறு பக்கத்துல வந்து நிலங்கள் கிடையாதா, இதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப இந்த பக்கமே இந்த எல்லாமே வந்து சென்னைக்கு இந்த பக்கமே தென்பகுதியே பார்த்துக்கிட்டு இருக்கமே, நம்ம அதுக்கு வடக்கு பக்கத்துல போக முடியாதா? திரு துவர் திருப்பதி போற இடத்துல வந்து நமக்கு வந்து இதை விட வளம் குறைந்த நிலங்கள் கிடைக்கும். அங்க வந்து ஸ்டேட் ஹைவே இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் இல்லை. இது ஒரு காரணம், எது வசதியா இருக்கோ அதை பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன், அது தப்பு. ஏன்னா ஒரு விமான நிலையங்கிறது ஒரு குரோத் சென்டர், விமான நிலையங்கிறது அந்த விமான நிலையம் வர்றதுனால ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு சுகாதார நிலையமோ ஒரு விமான நிலையமோ வந்ததுன்னா அது ஒரு பெரிய குரோத் சென்டர். அதை சுற்றி பல டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வரும், டவுன்ஸ்ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதனால வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி விமான நிலையங்கள் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் சைனால வந்து என்ன பண்ணாங்க, எங்க வந்து மின் வசதியோ இல்லையோ, எங்க சாலை வசதிகளோ இல்லையோ, அங்கெல்லாம் இபிஎஸ்ஐ கொண்டு வந்தாங்க. அதனால அங்க மின் வசதி வந்தது, சாலை வசதிகள் வந்தது. அது மாதிரி இங்க வந்து இங்கதான் நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கலாம் யோசிக்காம ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கத நேஷனல் ஹைவேஸ் மாத்த முடியுமா? செலவு ஆகும், ஆனா மக்கள் நலன்றது செலவோட ரொம்ப பெரிய விஷயம். இந்த செலவு இன்னைக்கு ஆகிற செலவு அவங்க ஈடுகட்டிடுவாங்க. அதே இங்க கன்வீனியன்ஸ் ஃபீ ஒன்று வாங்க போறாங்களே, 3 வருஷத்துல அத்தனை படத்தையும் வாங்கிடுவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால இதையெல்லாம் பத்தி மாற்று வழிகளை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த எந்த மாற்று வழியுமே இல்லை, இதுதான். இதை தவிர இது இழப்பு குறைவாக, மக்களுக்கு இழப்பு குறைவாக உள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ப மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணும். இப்ப வீராணம் ஏரின்னு சொல்ற இந்த வீரநாராயண ஏரி விவசாயத்திற்காகத்தான் சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அது மெட்ராஸுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாறி வந்த சூழ்நிலை இது தவிர்க்க முடியாத போச்சு. அது மாதிரி இன்னைக்கு வந்து இவங்க விவசாய நமக்கு வந்து ஒரு பெரிய வசதி என்ன இருந்தா நீரின் ரமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை நல்லா உணர்ந்துகிட்ட சோழ மன்னர்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னாட புனல் நாடுன்னு பேர் இருந்த சோழ நாட்டை, வெள்ள நாடு அப்படின்னு பேர் இருந்த சோழ நாட்டை முதல்ல கரிகால் வனம் வந்து வளநாடுன்னு மாத்தினது காரணம் நீர் மேலாண்மை பற்றி அவங்க அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு விவசாயம் தான் அடிநாதமா இருந்தது. இன்னைக்கு விவசாயம் வந்து 1 of the பிரைமரி ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து உணர்ந்துக்கணும். இதுக்கு சொல்யூஷன் சொல்லி கேட்டா ரெண்டு விதமான சொல்யூஷன் இருக்கு. வளர்ச்சி சில இடங்களில் தவிர்க்க முடியாது, வளர்ச்சிங்கிறது. 2வது விமான நிலையம் வர வேண்டும், நியூட்ரினோ அந்த வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. திரு சுப்பிரமணியன் சொன்னாரு ஜிடிபி 5வது பொசிஷன்ல இருக்கத நம்ம 1வது பொசிஷனுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னு. ஆனா அதே சமயம் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களை பத்தி 107வது நாடா இந்தியா வந்து கீழே போயிருக்கு. இந்த சில்ட்ரன் நியூட்ரிஷன்ல எல்லாம் 107வது நாடா. நமக்கு மேல பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்லாம் நமக்கு மேல இருக்கு. இது என்ன வளர்ச்சி? இது வந்து உடலின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதற்கு பெயர் வளர்ச்சி இல்லை, அதற்கு பெயர் வீக்கம். ஜிடிபி வந்து கூடுதுங்கிறது, இப்ப நானும் திரு சுப்பிரமணியமும் லட்சாதிபதியா இருந்தாங்க கோடீஸ்வரர் ஆயிட்டோம்னு வைங்க, உடனே அந்த திரு சுப்பிரமணியம் வயல்வெளியில் இருக்காரு, அவருடைய வருமானம் வந்து 50,000 இருந்தது இன்னைக்கு 20,000 குறைஞ்சிருச்சுன்னு வைங்க, மொத்த அளவுல ஜிடிபி வளர்ந்துருச்சு, இவருக்கு என்ன கிடைச்சது? அதனால ஜிடிபி வளர்ச்சிங்கிறது சரியான அளவுகள் கிடையாது. இந்த ஆல்ரவுண்டு குரோத்ங்கிறாங்களே அதுதான் சரியான வளர்ச்சி. இது எல்லாத்தையும் அடிப்படையை வச்சு பார்த்தா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை, விமான நிலையம் தேவையா? கண்டிப்பா தேவை. விமான நிலையம் தேவை என்கும் பொழுது இந்த இடம் தான் தேவையா? நம்ம இன்னொரு இடத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொண்டு போக முடியுமா? இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கணும். யோசிச்சு இதை தவிர வேற வழி இல்லைன்னா இந்த மக்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு அட் தி கிரவுண்ட் லெவல், பேசுறது பெருசா பேசலாம், கிரவுண்ட் லெவல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியா கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா இந்த போராட்டங்கள் தொடரத்தான் செய்யும். நான் இந்த போராட்டங்களை ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக வளர்ச்சியாக பார்க்கிறேன். தங்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் போராடுவது என்பது, அதை அரசும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் தற்காலிகம் வந்து இவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு மேலையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கணும். இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கணும். ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் மட்டும் உள்ள ஒரு இடத்துல நமக்கு நிறைய நிலம் இருக்கா, அதுல புரிசி நிலங்கள் வந்து அதிகமா இருக்கா, நீர்நிலைகள் கம்மியா இருக்கா, இது மாதிரி எல்லாம் இல்லைன்னா பரந்தூர் தான் தேவைனா இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும், அதாவது தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ்.
நீட்ஸ்ங்கிறது அத்தனையும் பூர்த்தி பண்ணணும். டிமாண்ட் என்ன வேணாலும் கேட்கலாம், ஆனா நீட்ஸ் வந்து அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். இந்த ரெண்டுல ஒரு வழியை தான் அரசு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது நிலம் கையகப்படுத்துதல், அந்த மக்களை மறுகுடியமர்வு செய்தல் மற்றும் இந்த வேலை வாய்ப்பு இது போன்ற பிரச்சனைகளுக்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து, மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தரப்பிலிருந்து என்னென்ன நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, முழுமையாக அவங்களுக்கு பெறப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். விவரிக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். நவீன உலகத்துல வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது இன்றியமையாததா இருக்கு. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமா பார்க்கப்படுவது வந்து நிலம் கையகப்படுத்துதல். ஏன்னா மத்திய அரசே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அது மாநில அரசின் வழியாக தான் வரும். அவங்க வந்து நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது வளர்ச்சி திட்டங்களுக்காக விவசாய நிலம், தனியாருக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை கையகப்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்திருக்காங்க. நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்ற சட்டம் 2013 உரிய இழப்பீடு மற்றும் வெளிப்படையான நடவடிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கையகப்படுத்தும் நிலத்திற்கு ஈடாக சந்தை மதிப்பின்படி நில உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் வந்து பொருத்தமான இழப்பீடை வழங்கணும். அதே மாதிரி கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பில் 2 அல்லது 3 மடங்கு விலை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு மேலும் கூட இருக்கலாம், 3.5% கூட அந்த சந்தை மதிப்பை விட அந்த நிலத்திற்கு அதிகமான கூடுதல் விலையை கூட கொடுக்கலாம். அது வந்து மாநில அரசாங்கத்தை பொறுத்து இருக்கு. திட்டத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்து நிலத்தை வழங்குபவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் இடம் இருக்கிறது. அதாவது ஒரு பொதுவான ஒரு தொழிற்சாலை தொடங்குறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு கூட அது சொல்லப்படுது. இது வந்து கட்டாயம் அப்படி கிடையாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களின் மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றத்திற்கு மாநில அரசு தான் முழு பொறுப்பாகிறது. எந்த ஒரு திட்டத்தை அந்த நிலம் கையகப்படுத்துறது, சலுகைகள், இது எல்லாமே மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டை தான் வருது. ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி சில வளர்ச்சி திட்டங்களை வந்து தடுக்க முடியாது, அதெல்லாம் நம்ம நாட்டிற்கு தேவையானதுதான். ஆனா அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்களை மறுகுடியமர்வு செய்யப்படும் போது அவங்களுக்கு அந்த வீடுகள் போதுமானதாக இருக்கா, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறதை தாண்டி அன்றாட தேவைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது அவங்களுக்கு முழுமையா கிடைக்குதா அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்விக்குரிய தானே இருக்கு. கடந்த சில காலங்களில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு முழுமையா அது கிடைக்க பெறல அப்படின்றது தானே சொல்லுது டேட்டாவுமே. இல்ல, அதாவது ஐயா சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு திருப்பி வேலை வாய்ப்பு கொடுக்கணும், முன்னுரிமை அளிக்கப்படணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவனை பியூனா இல்லைனா வந்து கிளீனிங் பாயா போக சொல்றதுக்காக தான் நிறைய நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் முறியடிக்கணுன்றதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா அங்கே ஒரு கல்வி நிலையமோ இல்லை கல்லூரிகளோ அங்கே வந்து ஏற்படுத்திட்டு இதில் இந்த கிராமத்திலேருந்து யாரெல்லாம் வந்து குடியமர்வுக்கு போறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்க கட்டாய கல்வி கொடுக்கணும். அவங்களுக்கு கட்டாய கல்லூரி, நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா இப்ப பரந்தூர் விமான நிலையம் அங்க அமைக்கப்படணும், அதுக்கு பல வருடங்களாகும், அதை சுத்தி கல்வி நிலையங்களும், அதன் பிறகு நீங்க சொல்ற மாதிரி சில கட்டமைப்புகள் வரணும், அதுக்கு அப்புறமா தான் இந்த மறுகுடியமர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு. மறுகுடியமர்வு வந்து இந்த நிலத்தை வந்து இங்க கையகப்படுத்துறது ஆக்கிரமிப்பு எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் நிலத்தை வந்து விவசாயிகள் இருந்து வாங்க போறாங்க, விவசாயிகள் இருந்து இல்ல குடிமக்கள்கிட்ட இருந்தோ மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நிலத்தை வந்து வாங்க போறாங்க. அதுக்குண்டான உரிய விலையை கொடுத்துட்டு 3.5 மடங்கா இருக்கலாம், 4 மடங்கா இருக்கலாம், அது வந்து பேச்சுவார்த்தையில வந்து முடிவாகும். ஒரு தெளிவுக்காக கேக்குறேன் சார், உரிய விலை தான் கொடுக்கறாங்களா? 3.5 மடங்கு கொடுப்பாங்க, 4 மடங்கு கொடுப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த திட்டம் வந்து இப்ப இருக்கிற திமுக அரசாங்கத்தாலேயோ இல்ல வந்து பிஜேபி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது அல்ல. 2012 பாத்தீங்கன்னா விஷன் 2023 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அப்பயே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அப்பவும் கரெக்டா அந்த 20,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டத்துல ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் சென்னைக்கு அருகில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2012 அம்மா இருந்தாங்க, அப்போ மேலே யார் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசாங்க அதிகாரிகளும் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணனால தான் இது வருது. நீங்கள் வேணால் காழ்ப்புணர்ச்சிக்காரமாக திமுக எடுத்துன்னு வராங்க, அதிமுக எடுத்துன்னு வராங்க சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஏற்றுன்னு பண்ணுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி 2008 பாலச்சந்திரன் ஐயா சொன்னார், 2008 வந்து அந்த ஏர்போர்ட் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது இடத்துல இருந்தோம், பெங்களூர் 5வது இடத்துல இருந்தாங்க. ஸோ பெங்களூரில் புது ஏர்போர்ட் கட்டினதுக்கப்புறம் அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம 5வது இடத்துக்கு பின்தள்ளிப்பட்டோம். ஸோ அது மாதிரியான இருக்கும்போது வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும் இந்த நம்ம சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் பக்கத்தில் இருக்குது, இருங்காட்டுக்கோட்டை பக்கத்துலலாம் வந்து நிலத்தை வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அந்த நிலம் வாங்குற கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த உள்ள கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும், முன்னுரிமை அளிக்கப்படணும். நான் அதான் சொல்கிறேன், அது ஒரு வெத்து பேப்பரில் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான கல்வி அதிகாரத்தை கொடுக்கணும். அது கல்விக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்திட்டு அவனை வந்து வெறும் பியூனாவோ இல்லை கிளீனிங் பாயோ இல்லாமல் அங்கே இருக்கிற இன்ஜினியராக போயிட்டு அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை, எல்லாரோட கடமை. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான்.
ஸோ எல்லா அரசாங்கங்களும் இதை வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம், நமக்கு தேவை அப்படின்றது கருத்தில் கொண்டதுனால தான் அதை வந்து எல்லாரும் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இங்கே பரந்தூர் விமான நிலையம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து விவசாயி திரு சுப்பிரமணியன் அவர்கள், இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 80 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கு, அரசு தரப்பில் இருந்து உங்களுக்கு என்னென்ன உத்தரவாதங்கள்லாம் கொடுத்தாங்க? மேடம், ஒரு சிறு திருத்தம், போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்பது நாளை நடைபெறுவதாக இருந்த சட்டசபையை நோக்கிய கிராம பொதுமக்களுடைய பேரணி மட்டுமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் இந்த குழுவை அழைத்து பேசியதற்கு இணங்க அவர்கள் சில, நாங்கள் இங்கே சொன்ன சில விஷயங்களை, இங்கு விமான நிலையம் முதற்கண் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் மேடம். இந்த இடத்தில் விமான நிலைய திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த உகந்த இடம் அல்ல. தமிழகத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் இதற்கான தேவையை, நீங்கள் கன்னியாகுமரி வரையும் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நீங்கள் வேறு இடங்களை எங்கேயாவது பாதிப்பு இல்லாத வேளாண்மைக்கு குடியிருப்புக்கு பாதிப்பு இல்லாத இடங்கள் பல இடங்கள் உள்ளன. உளுந்தூர்பேட்டை போன்ற பகுதிகளிலோ இல்ல கன்னியாகுமரியிலோ எவ்வளவு இடங்கள் உள்ளன, அங்கெல்லாம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இங்க என்ன பாதிப்பு என்றால், நாங்கள் ஏற்கனவே முதலில் நாங்கள் பதிவு செய்த போல நாளை நடைபெறுகின்ற அந்த பேரணி மட்டும்தான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். அமைச்சர்கள் கேட்டுக் கொடுத்துக்கு என்னங்க, அமைச்சரிடத்துல என்ன பேச்சுவார்த்தை என்றால், நாங்கள் இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, விமான திட்டத்தை நீங்க நிறைவேற்ற முடியாமல் என்ன புவியியல் காரணிகள், வரலாற்று காரணிகள், வேளாண்மை காரணிகள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இதையெல்லாம் பதிவு செய்தோம். அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு மாண்புமிகு மரியாதை கூறி முதல்வரிடத்தில் தெரிவித்து தக்க முடிவு எடுப்பதாக சொன்னதற்காக நாளை நடக்கிற போராட்டத்தை மட்டும் நிறுத்தி வைக்கிறோமே தவிர, தினசரி மாலையில் நடக்கக்கூடிய உள்ளிருப்பு போராட்டம், கோஷத்துக்கோடு எழுப்பக்கூடிய உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம், இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது மேடம். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் வேளாண்மை நிலங்களை மட்டும் கிடைக்கவில்லை. இங்கு நெல்வாய், தண்டலம், நாகப்பட்டு, மேலேறி, அந்த உட்பட்ட ஏகனாபுரம் என்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து உடைய குடியிருப்பு பகுதியில் அத்தனையும் அழிக்கப்படுது. குறிப்பாக ஏகனாபுரம் கிராமம் ஏறக்குறைய 2500 பாப்புலேஷன் கொண்ட ஒரு கிராமம், 470 குடும்ப அட்டைகள், 600 வீடுகள், 1470 வாக்காளர்களை கொண்ட ஒரு 200 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கிராமம் முழுமையாக வரப்படத்திலிருந்து அழிக்கப்படுகிறது. இதே நிலைதான் நெல்வாய், இதே நிலைதான் நாகப்பட்டு, இதே நிலைதான் தண்டலம், இதே நிலைதான் மேலேறி. ஏன் இப்படி அழித்துதான் நீங்கள் விமான நிலையம் திட்டத்தை கொண்டு வர வேண்டுமா? விவசாயிகளை அழித்து, குடியிருப்புகளை அழித்து, பஞ்சாயத்துகளை அழித்து, ஏன் உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு இல்லையா? கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய வேறு எந்த இடத்தையும் நீங்கள் தேர்வு செய்ய முடியாதா? இல்ல விமான நிலைய திட்டம் பரந்தூர் பகுதியில் மட்டும்தான் அதற்கான திட்டம் நீங்கள் துவக்க வேண்டுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பஞ்சாயத்து அழிக்கப்பட்டு வரைபடத்திலிருந்து தொடக்கப்பட்டு மக்களை அழிக்கப்பட்டு மக்களுடைய முகவரி, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், எங்க முகவரியே இல்லை. நாங்கள் எங்கே எங்கள் முகவரியை சொல்லுவோம்? என்ன இழப்பீடு கொடுத்தாலும் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், சுப்பிரமணியன் ஐயா சொன்னதை போல எங்களுக்கு கவுன்சிலிங் தர வேண்டும் ஐயா. மத்திய மாநில அரசுகள் ஆதரவாக பேசக்கூடியவர்கள் கவுன்சிலிங் தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மிகவும் பாதிப்படைந்த நிலை, எங்கள் மனநிலைக்கு, எங்கள் பாதிப்படைந்த மனநிலைக்கு என்ன இழப்பீடு தருவீர்கள்? எந்த இழப்பீடு கொடுத்தாலும் எங்கள் வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம், எங்கள் முன்னோர் வாழ்ந்த பூமி, இதை நாங்கள் எந்த வகையில் விட்டுக் கொடுப்போம்? தியாகம் என்ற அடிப்படையில் நீங்கள் அதை கொச்சப்படுத்த வேண்டாம். தியாகம் என்று என்பதை அல்ல, ஏனென்றால் இடம் இல்லை என்றால் தியாகம் செய்யலாம். விமான பாதுகாப்பு படைக்க வேண்டுமா, இல்ல வேற ஏதாவது விமான நிலையத்தை நீங்கள் வேறு பகுதியில் அமைத்துக்க கூடாதா? இல்ல நீனம்பாக்கம் போன்ற விமான நிலையத்துக்கு பக்கத்திலே விமான பயிற்சி நிலையம் ஒன்று 750 ஏக்கரில் வெறும் பூலகன் என்பது சுந்தரராஜன் ஐயா சொன்னது போல ஒரு 50 பணியாளர்கள் மட்டும் பயிற்சிக்கூடிய இடத்திற்காக 700-750 ஏக்கரில் ஒரு பயிற்சி நிலையம் உள்ளா? அந்த பயிற்சி நிலையத்தை நீங்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்துடைய காம்பவுண்டுக்கு பக்கத்தில் அதை இணைத்துக் கொண்டு மீனம்பாக்கம் விமான நிலையத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் இறங்கி இரண்டுமே மத்திய அரசுக்கு உட்பட்ட பகுதி, அதை நீங்க விரிவுபடுத்தக் கூடாதா? இல்லை மதுரை போன்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவர் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தார்கள் சுந்தரராஜன் அவர்கள். எந்த புள்ளி விவரம்? சென்னையை சேர்ந்த 20% மக்கள் மட்டுமே இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயணிக்கிறார்கள். மீதி பயணியாளிகள் கன்னியாகுமரியிலிருந்து மீதி 80% தமிழகத்தினுடைய பிற பகுதியிலிருந்து வந்து இந்த விமான நிலையத்தை, மீனம்பாக்கம் விமானத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தார். அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 80% பயனாளிகள், 80% விமான நிலையம் அமைப்பதற்கு உகந்த இடம் அல்ல பரந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறீங்க திரு சுப்பிரமணியன். தொடர்ந்து திரு பாலச்சந்திரன் அவர்கள், அதே போல பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதுல அதிகமா பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதற்கு முன்னாடியும் பல்வேறு விதமான போராட்டங்களையும் விவசாயிகள் தான் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசும் வரும்பொழுதெல்லாம் வேளாண்மைக்கு முன்னுரிமை தருவோம், வேளாண்மையை காப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்கும் பாதிக்கப்படுறது விளை நிலங்கள் தான். கட்டமைப்பும் அவசியம்தான், இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சுருக்கமாக? இல்ல, ரெண்டுமே வந்து அவசியம்தான். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேச முடியாது.
இப்ப திரு சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன இந்த பிரச்சனை வேற எந்த இடத்துல விமான நிலையம் அமைச்சாலுமே அங்கேயும் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து குறைக்கப்படும். இருந்த இடத்துல இருந்து இருந்த இடத்த விட்டு போறதுங்கிறது யாருக்கும் சந்தோஷமா இருக்கும், யாருக்குமே சந்தோஷமா இருக்காது. இப்ப வைகைக்குன்னு சொல்லிட்டு அந்த வைகை டேம் கட்டினது, அதுக்குள்ள அந்த தண்ணி குறையும்போது பாப்பீங்க ஒரு கோயிலே இருக்கு, கோயிலே மூழ்கடிக்கப்பட்டது. அதனால எத்தனை விவசாய நிலங்களுக்கு வந்து பலன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். திரு சுப்பிரமணியன் விமான நிலைய ஆதரவாக பேசினதை ஒரு கருத்து நான் ஏற்றுக்கல. ஒரு குடும்பம் வந்து ஒரு ஊருக்காக தெருவுக்காக தியாகம் பண்ணும், தெரு வந்து ஊருக்காக தியாகம் பண்ணும், இப்படி மேலே வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணுங்கிற கருத்து வந்து ஏற்படுத்தல. ஏன்னா இந்த கருத்தை சொல்லி சொல்லி யாரை தியாகம் பண்ண வைக்கிறோம்னா ஏழை எளியவர்களை. ஏழைகள்ங்கிறது ஒன்று, எளியவர்கள் யாரு, வாய்ஸ் இல்லாதவங்க. அவங்க கையில் பணம் இருந்தாலுமே அவங்க எளியவர்கள் தான். இவங்க தான் இதுவரைக்கும் வந்து இந்த அரசுடைய கையகப்படுத்துகிற திட்டங்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வருத்தத்திற்குரியது. இன்னொன்று, ஆல்டர்னேட்டிவ் பற்றி யோசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கிற இடத்துக்கு போகிறீங்களே, புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அங்கே 3,500 ஏக்கர் வந்து உங்களுக்கு இந்தளவு பாதிப்பு இல்லாத இருக்க முடியுமாங்கிற சிந்தனை அரசுக்கு வந்ததா எனக்கு தெரியலை. அதுவும் அதையும் பார்க்க வேண்டியது அவசியம் சொல்லி நினைக்கிறேன். இறுதியாக எங்க போனாலும் விமான நிலையம் போனாலும் சில பேர் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்படுறதுக்கு வேர்ல்டு பேங்க் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தது. இப்பொழுது அவர்கள் எந்த பொருளாதார உளவியல் ரீதியான வசதியோடு இருக்கின்றார்களோ அதைவிட அதிகமாக அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான். இது வந்து அளித்து விட்டால் எங்க நீங்க விமான நிலையம் அமைச்சாலும் அதுல வந்து பிரச்சனை வராது. நியூஸ் 360 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.